எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய சித்த தேடலில் நாம் குருஜி மயிலை குருஜி, அதாவது தங்கால் மோனுகுரு சுவாமிகளோட சிஷ்யர், அவரை பத்தி சிந்திக்க போறோம். பொதுவா இரவில் தூங்க போகும்போது மிகுந்த நம்பிக்கையோடையும், காலையில் எழுந்திருக்கிற அளவு கடந்த மகிழ்ச்சியோடும் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர் இல்லற வாழ்விலே இருந்து கொண்டு சித்தராக வாழும் மாமனிதர் என்று சொல்வார்கள். அப்படி வாழ்வதற்கு இருந்தும் இல்லாமல் இரு என்று அர்த்தம் உண்டு. எல்லாராலும் இருந்தும் இல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த நிலைக்கு உயர வேண்டுமானால் மனதை மிகவும் பக்குவப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். சித்தர்களில் எத்தனையோ பேர் சாதாரண மனிதர்கள் போல் வாழ்ந்து பின்னர் உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். சென்னையில் அப்படி வாழ்ந்தவர் தான் நம் மயிலை குருஜி என்ற சித்தர்பிரான். இவரது பூர்வீகம் அணைக்கட்டா புதூர் என்ற கிராமமாகும். இவரது தந்தை அஞ்சலக அதிகாரியாக பணியாற்றியவர். இடமாறுதல் காரணமாக ஒவ்வொரு ஊர்களாக சென்று பணிபுரிந்து வந்தார். அந்த அதிகாரிக்கு ஒரு மகன் பிறந்தான். அவருக்கு தட்சிணாமூர்த்தி என்ற பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர். ஆனால் அவரை தட்சிணாமூர்த்தி என்று யாருமே அழைப்பதில்லை, சுந்தரராமன் என்று அழைத்து வந்தனர். மயிலாப்பூரில் வாகனங்கள், குதிரை பாகங்கள் எல்லாம் விற்பனை செய்யும் கடை ஒன்றை சுந்தரராமன் தொடங்கி நடத்தி வந்தார். சுந்தரராமனுக்கு சின்ன சிறு வயதில் தொட்டு ஆன்மீகத்தில் அளவு கடந்த ஈடுபாடு இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா திருப்பதி ஏழுமலையான் மீது அவர் அளவு கடந்த பக்தி வைத்திருந்தார். இதனால் அடிக்கடி திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை வழிபடும் வழக்கத்தை அவர் வைத்திருந்தார். 1946 சிவராத்திரி தினத்தன்று திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவதற்கு ஆக சுந்தரராமன் சென்றிருந்தார். அங்கே சன்னதியில் அவருக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது. அங்குதான் தங்கால் மோனுகுரு சுவாமிகளை சுந்தரராமன் முதன் முதலாக சந்தித்தார். ஏழுமலையானை வழிபடுவதற்காக சுந்தரராமன் நின்று கொண்டிருந்திருக்கிறார். அவருக்கு பின்னால் மோனுகுரு சுவாமிகளும் நின்றிருந்தார். அப்போது வாசியோகத்தின் மூலம் பெருமூச்சு விடும் சத்தம் கேட்டது. இதனால் சுந்தரராமன் சட்டென்று பின்புறமாக திரும்பி பார்த்தார். அங்கு வெள்ளை நிற உடையில் தாடியை சுருட்டி கட்டியபடி தங்கால் மோனுகுரு சுவாமிகள் நின்று கொண்டிருந்தார். அப்போது அவர் வாசியோகம் செய்தபடி இருந்ததுனால மௌனகுரு சுவாமிகளின் வாசியோகம் இவருக்கு சிறு இடையூறாக இருந்தது. ஏழுமலையானை ஒருமித்த மனதுடன் வழிபட இயலவில்லை. வாசியோக சத்தம் தனது கவனத்திற்கு சிதறடிக்கிறதே என்று நினைத்துக் கொண்டிருந்தார் மனது. அடுத்த நிமிடம் மௌனகுரு சுவாமிகள் இவரை பார்த்தவாறே சிரித்தபடி, நீங்கள் நினைப்பது போல் உங்கள் வழிபாட்டை தடுப்பது என் நோக்கம் அல்ல, நீங்கள் தாராளமாக ஏழுமலையானை வழிபடுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். இதை கேட்டதும் சுந்தரராமனுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நமது மனதுக்குள்ளே இருக்கிறத இவர் எப்படி சொல்கிறார் என்றால், நிச்சயமாக மிகப்பெரிய மகானாக இருக்க வேண்டும் என்று அவர் மனதிற்கு பட்டது. அத்தோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு அனுபவம் ஏற்பட்டது. திருப்பதி கோவிலுக்குள் சுந்தரராமன் எங்கெல்லாம் செல்கிறாரோ அவர் பின்னாலேயே இந்த தங்கால் மோனுகுரு சுவாமிகளும் சென்றபடி இருந்தார். இதை கவனித்த சுந்தரராமன், ஐயா, உங்களை பார்த்தால் மிகப்பெரிய மகான் போல் தெரிகிறது, என்ன ஏன் பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு மோனுகுரு சுவாமிகள், நீங்கள் ஏழுமலையானை வழிபடும் விதத்தை என் ஆன்ம சக்தியால் பார்த்தேன். உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யவே இல்லை, மற்றவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள். இது உயர்ந்த மனது, இதை
அறிந்துதான் நான் உங்கள் பின்னால் வருகிறேன். நீங்கள் என்னோடு வர முடியுமா என்று கேட்டார். ஒரு மிகப்பெரிய மகான் தன்னை பார்த்து தன்னோடு வர முடியுமா என்று கேட்டதும் சுந்தரராமனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஆன்மீகத்தில் நமக்கு வழிகாட்டப் போகும் குரு இவர்தான் என்று அந்த இடத்திலேயே முடிவு செய்து கொண்டார். அடுத்த நிமிடமே தனது சம்மதத்தையும் தெரிவித்தார். இதனால் அன்று முதல் மோனகுரு சுவாமிகளின் சீடராக சுந்தரராமன் மாறினார். சுந்தரராமனை தங்கால் கிராமத்திற்கு மோனகுரு சுவாமிகள் அழைத்து சென்றார். அங்கு தன்னோடு அவர் வைத்து தவம் செய்யும் வழிமுறைகளை எல்லாம் கற்பித்துக் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் ஏராளமான அற்புதங்களையும் சுந்தரராமனுக்கு நிகழ்த்தி காட்டியுள்ளார். இவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக சுந்தரராமன் கற்றுக்கொண்டார். தங்கால் பகுதிக்கு அருகே உள்ள தைலாரமன் மலையில் மோனகுரு சுவாமிகள் சுந்தரராமனுக்கு நிறைய சித்துக்களை கற்றுக் கொடுத்தார். அவை அனைத்தையும் மிக எளிதாக மிக குறுகிய காலத்தில் கற்றுக்கொண்ட சுந்தரராமன் மயிலாப்பூருக்கு வந்து தனது கடையை நடத்தி கொண்டே இறை பணிகளையும் செய்து கொண்டிருந்தார். அவரது ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் பரவ தொடங்கியது. இதனால் அவரை தேடி நிறைய பேர் வர ஆரம்பித்தனர். எப்போதும் கடையில் சுந்தரராமனை சந்தித்து தங்களது பிரச்சனைகளை சொல்வார்கள். அடுத்த நிமிடமே சுந்தரராமன் அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்வார். இப்படி சுந்தரராமனிடம் பிரச்சனைகளை சொல்லி ஆயிரக்கணக்கானவர்கள் பரிகாரம் தேடிக்கொண்டனர். ஒரு காலகட்டத்தில் சுந்தரராமன் மயிலாப்பூரில் உள்ள கடையை மூடி விட்டுவிட்டு தங்கால் கிராமத்தில் மௌனகுரு சுவாமிகளுடன் சேர்ந்து இறைப்பணிகளையே செய்து வந்தார். அந்த சமயத்தில் மௌனகுரு சுவாமிகளுக்கே குருவாக மாறிய ஒரு அற்புதமும் நிகழ்ந்தது. ஒரு தடவை மௌனகுரு சுவாமிகளுக்கு அம்மை நோய் தாக்கியது. இதனால் இரண்டு கண்களின் பார்வையும் பறிபோய்விட்டது. திடீரென தனது பார்வை போய்விட்டதால் மௌனகுரு சுவாமிகள் சுந்தரராமனை அழைத்து, நீ குமாரதா என்னும் இடத்துக்கு செல், அங்கே எனது குருநாதர் சித்தரஞ்சன் சாட்டர்ஜி இருக்கிறார், அவரை சந்தித்து எனக்கு பார்வை பறிபோன விஷயத்தை சொல், அவர் உரிய தீர்வு ஒன்றை சொல்வார் என்று அனுப்பி வைத்தார். அதன்படி சுந்தரராமன் மகான் சித்தரஞ்சன் சாட்டர்ஜியை சந்தித்தார். சுந்தரராமனை அந்த மகான் சுந்தரராம் குருஜி என்று அழைத்தார். அன்று முதல் சுந்தரராமனின் பெயர் சுந்தரராம் குருஜி என்றே மாறியது. சித்தரஞ்சன் சாட்டர்ஜி சில விஷயங்களை சுந்தரராம் குருஜியிடம் சொல்லிக் கொடுத்தார். அதன்படி தங்கால் கிராமத்துக்கு திரும்பி வந்த சுந்தரராம் குருஜி தான் தான் கற்ற சக்தி மூலம் தனது குரு மௌனகுரு சுவாமிகளுக்கு சிகிச்சை செய்ய தொடங்கினார். இதனால் ஏழாவது நாள் மௌனகுரு சுவாமிகளுக்கு மீண்டும் பார்வை வந்தது. தனது பார்வை அழித்து தனது சீடனை காட்டி அழைத்து மௌனகுரு சுவாமிகள் ஆசீர்வாதம் செய்தார். சுந்தரராம் குருஜியின் மேன்மையை உணர்ந்து அவருக்கு மேலும் பல சக்திகளை தந்தருளினார். குறிப்பாக கூடுவிட்டு கூடுபாயும் முறை, யந்திரங்கள் எழுதும் முறை, மந்திரம் தந்திரம் யந்திரம் போன்றவற்றை பயன்படுத்துவது எப்படி, மூலிகை மருந்துகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை போன்றவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். இதனால் சுந்தரராம் குருஜி மேலும் மேலும் சக்தி பெற்ற சித்த புருஷராக மாறினார். மயிலாப்பூரில் இருந்து கொண்டே அவர் ஏராளமானோருக்கு சேவை செய்தார். அவரை அறிந்தவர்கள் அவரை அடிக்கடி நாடி வந்து ஆத்ம ஞானம் பெற்று சென்றனர். மயிலாப்பூர் ராமகிருஷ்ணா மடம் இருக்கும் சாலையில் ஜெயராம் விலாஸ் என்ற இடம் இருந்தது. அங்குதான் சுந்தரராம் குருஜி வசித்து வந்தார். மயிலாப்பூரில் வசித்ததால் அங்குள்ள மக்கள் அவரை மயிலை குருஜி என்றே அழைக்க ஆரம்பித்தனர். நாடறிவில் தட்சிணாமூர்த்தி, சுந்தரராமன் என்னும் பெயர்கள் மறந்து மயிலை குருஜி என்ற பெயர் நிரந்தரமாக நிலைத்தது. தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், தீர்க்க முடியாத நோய் போன்றவற்றையெல்லாம் ஒரு நொடி பொழுது தீர்க்கும் வல்லமையை மயிலை குருஜி பெற்றிருந்தார். சென்னையில் கோலவிளையம்மன் கோவில் புகழ் பெறுவதற்கு அடித்தளமை அமைத்துக் கொடுத்தவரே மயிலை குருஜி தான். அதுபோல காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ கனகதுர்க்கையம்மன் ஆலயம் இவரது முயற்சியால் தான் உருவானது. வேலூர் கோட்டையில் உள்ள
ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் உள்ள கருவறையில் மூல விக்கிரகம் பல ஆண்டுகளாக இல்லாமலேயே இருந்தது. மயிலை குருஜி மீண்டும் முயற்சி செய்து அந்த கர்பரைக்குள் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். கணக்கில் அடங்காத ஆலயங்களை சீரமைத்தார், கும்பாபிஷேகம் செய்து வைத்துள்ளார். இதனால் இவரை கும்பாபிஷேக முனிவர் என்றே கூட சொல்லுவார்கள். மரணம் அடைந்தவர்களை தட்டி எழுப்புவது என்பது மிக மிக உயர்ந்த சித்த புருஷர்களால் மட்டுமே முடியும் என்று சொல்வார்கள். அந்த அற்புதத்தையும் மயிலை குருஜி சுவாமிகள் ஒரு தடவை நிகழ்ச்சி காட்டினார். சென்னை அருகே திருவாலங்காடு என்னும் இடத்தில் ஏழை தொழிலாளி ஒருவரது மனைவியை பாம்பு தீண்டிவிட்டது, கடித்துவிட்டது. உடல் முழுவதும் நீளம் பாய்ந்து நிலையில் அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். அவளை பரிசோதித்த டாக்டர்கள் பாம்பு கடித்த சில நிமிடங்களிலேயே அந்த பெண் இறந்து விட்டதாக சொன்னார்கள். இதனால் அந்த பெண்ணின் உடலை ஒரு கட்டிலில் கிடத்தி கிராம மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் எதிரே மயிலை குருஜி சுவாமிகள் வந்து கொண்டிருந்தார். என்ன நடந்தது என்று விசாரித்தார். பிறகு அந்த பெண்ணின் உடலை கீழே இறக்கி வைக்கும்படி கூறினார். தனது குருவை நினைத்து சில மந்திரங்களை சொன்னார். பின்னர் ஒரு தேங்காயை உடைத்து அதில் இருந்த நீரை எடுத்து அந்த பெண்ணின் மீது தெளித்தார். அடுத்த வினாடி அந்த பெண் கண் திறந்து பார்த்தார். அந்த கிராமமே அவருக்கு நன்றி சொன்னது. இப்படி எண்ணற்ற அற்புதங்களை மயிலை குருஜி சுவாமிகள் செய்திருப்பதாக இப்போதும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. நிறைய பேர் மயிலை குருஜி சுவாமிகள் பற்றி பல்வேறு விஷயங்களை தெரிவிக்கிறார்கள். மயிலாப்பூரில் வசிப்பவர்கள் பலர் மயிலை குருஜி சுவாமியுடன் வாழ்ந்தவர்கள். அவர்கள் சொல்லும் தகவல்களும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. ஆனால் எந்த ஒரு தகவலும் ஆவணப்படுத்தப்படவில்லை, ஏனெனில் அதற்கு ஆதாரம் இல்லை என்று சொல்கிறார்கள். 1999 தனது குருநாதரின் 28 குரு பூஜையை தங்காலில் நடத்திய மயிலை குருஜி சுவாமிகள் திருப்பதி கோவிலுக்கு சென்றிருந்தார். 11/5/1999 அன்று திருப்பதியிலேயே முக்தியும் அடைந்தார். அவரது ஸ்தூல திருமேனே அவரது குடும்பத்தினரும் பக்தர்களும் தங்காலில் உள்ள ஆசிரமத்துக்கு எடுத்து வந்தனர். அங்கு அவரது உருவாகிய மோனகுரு சுவாமிகள் ஜீவசமாதிக்கு அருகிலேயே மயிலை குருஜி சுவாமிகளும் ஜீவசமாதி செய்யப்பட்டார். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பூரட்டாதி நட்சத்திர தினத்தன்று மயிலை குருஜி சுவாமிகளுக்கு குரு பூஜை நடத்தப்படுகிறது.